பார்த்தீங்கன்னா 1720 அடி உயரத்துலேருந்து இந்த மலை இருக்குது. குறிப்பாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் கொஞ்சம் நேரமாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அழகாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் கோயிலுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு மத்தியானம் அந்த மாதிரி ஒரு அன்டைமில் வந்துட்டீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப ஓவர் அடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து சுடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னும் வாங்க ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ஒரு ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இந்த கோயிலில் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி இதுக்கு மேலே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஸ்கெட்டு இந்த வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற குரங்குகள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ஒரு புண்ணியமாக இருக்கும் கூட சொல்லலாம், ஒரு அன்னதானம் செஞ்ச மாதிரி கூட இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, மேலே வந்து நம்ம கோயிலுக்கு பார்க்கலாம். நொய்யல் ஆற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுவானது பட்டது பார்த்தீங்கன்னா தன்னுடைய டெய்லியும் கிடைக்கிற பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொரிஞ்சிருது. இது மாதிரி அந்த பண்ணைக்காரர் வந்து டெய்லி அந்த மாட்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி அல்லது கூட சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாட்டை வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பசுவிலிருந்து ஒரு மாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாலானதுப்பட்டது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ஒரு நாள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு பின்னாடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடானதுப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தன்னுடைய பால் வந்து சொரிஞ்சிருது. உடனே அந்த விவசாயியானதுப்பட்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து தோன்றுறாரு. தோண்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு முருகர் சிலை வந்து கிடைக்குது. அந்த முருகர் சிலையானதுப்பட்டது பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு தன்னுடைய இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழு உருவமாக நல்லா தத்ரூபமாக இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடுப்புலருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொறி சொறியாக ஒரு கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது. உடனே அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுடைய உளியை வச்சு செதுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து ஒரு ரத்தம் வருது. அதை வந்து உணர்ந்த உடனே அவங்க வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி முருகருக்கு வந்து நம்மளுடைய வேலைப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னிமலையில் வந்து அந்த முருகர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த முருகர் தான் இப்பயும் இருக்கார். இப்பயும் வந்து அந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார். தன்னுடைய இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வேலை குறைபாடுகளோடு காணப்படுறாரு. அது இன்னும் வந்து நீங்கள் இந்த முருகர்கிட்ட வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம சென்னிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிபஸ் மூலமாக கூட நீங்கள் வந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் நடந்து வரணும்னா நீங்கள் நடந்து கூட வரலாம். நீங்கள் நடந்து வரணும்னா கொஞ்சம் மார்னிங் நேரமாக வாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மலையை நீங்கள் ஏறிட்டு கூட மினிபஸ் மூலமாக நீங்கள் கீழே இறங்கிக்கலாம். அது ஒரு ஈஸியான வழியும் கூட சொல்லலாம்.
சென்னிமலை முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு முருகன் கோயில் கூட சொல்லலாம். எதனால் சொல்கிற வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு படிக்கிட்ட ஏறி வரும்போது அதில் இருக்கிற கஷ்டத்தை விட இங்கே இருக்கிற முருகரை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படியேறிட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு கால் வலியோ அல்லது ஒரு டயர்டோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த முருகரோட அழகு அவ்வளோ அழகாக இருக்காரு சென்னிமலை முருகன். குறிப்பாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட மிக மிக ஒரு அழகான ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற முருகர் கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா அறுபடி முருகர் கோயிலை காட்டிலும் பழனியை காட்டிலும் இந்த கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு தனி சிறப்பு நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 நவகிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலவர் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னிமலையோட முருகரோட மூலவரை சுற்றியுமே இருக்காங்க. சுக்கரன், குரு, புதன், சனி இந்த மாதிரி 9 நவகிரகங்களும் சென்னி மலையோட முருகரோட சுற்றியும் இருக்காங்க. இது இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, முருகர் ரொம்ப ரொம்ப அழகாக குழந்தை வடிவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு. குறிப்பாக சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பரிகார தலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் 9 நவகிரகங்களையும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் கோயில் நவகிரகங்களை சுற்றி நீங்கள் பார்க்கணும்னா இந்த ஒரு கோயிலை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய திருநள்ளாறில் எப்படி சனி பகவான் வந்து அந்த ராஜகோபுரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சென்னிமலை முருகர் கோயிலில் அப்படியே ரைட் சைடில் வந்து நம்மளுடைய சனி பகவான் இருக்கார். 9 நவகிரகங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயில் கூட இதை நீங்கள் சொல்லலாம். இன்னும் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியும் தெய்வானையும் தவம் பண்ண மலைன்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய சென்னிமலை முருகரை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது. இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே வள்ளிக்கும் தெய்வானைக்கும் அழகாக ஒரு திருத்தலம் இருக்குன்னா அது நம்முடைய சென்னிமலையில் மட்டும்தான் இருக்குது. வள்ளியும் தெய்வானையும் முருகனை திருமணம் செய்வதற்காக தவம் பண்ண ஒரு இடம், அந்த இடம் தான் நம்மளுடைய சென்னிமலையில் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நாங்கள் பேசிக்காக எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பழனி போகிறதா இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றம் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அறுபடை வீடு எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னிமலைக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த முருகரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கோயில்னு கூட சொல்லலாம். ஏன்னா முருகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார். அதை விட நம்முடைய வள்ளி தெய்வானை திருமணத்துக்காக தவம் பண்ண ஒரு புண்ணியமான ஒரு இடம். வள்ளிக்கும் தெய்வானைக்கும் ஒரு கோயில் இருக்குன்னா அது நம்மளுடைய சென்னிமலையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே வள்ளி தெய்வானை இடத்த விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே மேலே போனீங்கன்னா நம்மளுடைய சித்தர் சமாதி அந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்தையும் நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். குறிப்பா சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட நீங்க வந்து பார்க்குற ஒரு அழகான ஒரு திருக்கோயில் தான் நம்முடைய சென்னிமலை. எல்லா இடத்துலையும் எங்களால் நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதனால நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால இந்த கோயிலோட அழகு குறிப்பிட்ட இடத்துல எடுத்தாவே இவ்வளோ அழகா இருக்கு. குறிப்பா சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க்காக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா மேலே இங்கே எங்கேயுமே கடை கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கீழே வாங்கிட்டு வந்துருங்க. சென்னிமலை முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு திருத்தலம் கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் வரவேற்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திருத்தலமாக இந்த கோயில் இருக்குது. அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஒரு மிக ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய முதல் வீடியோன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நாங்கள் எடுத்தோம். ஆனால் இந்த சென்னிமலை வந்து நம்ம முதல் முறையாக இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த சென்னிமலை முருகன் கோயில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் சத்தியமாக நினச்சே பார்க்கல. ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. பழனியை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் நாங்கள் மேலும் மேலும் வளர உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் எங்களுடைய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாதா, எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாத வந்தனால தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் எங்களுடைய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாதான்னு சொல்லி தான் நாங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வருடம், ஒரு 2000 வருடம், ஒரு 1000 வருடம் பழமையான கோயில்களை மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்து அடுத்த வீடியோ போடுறதா நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் எங்களுடைய மேம்மேலும் வளர முடியும். நம்மளுடைய தமிழர்களுடைய கட்டடக்கலைகளை மேம்மேலும் வளர்ச்சி செய்ய நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். சரிங்களா?